Hello friends, in the video, Anthurium plant எப்படி நடணும் அதாவது ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ணாம வீட்ல இருக்கிற பொருளை வச்சே எப்படி நல்லா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க இந்த மாதிரி Anthurium plant நட்டிங்க அப்படினாலே போதும் plant ரொம்ப ஹெல்தியா இருக்கும் நல்லா பூவிட ஆரம்பிக்கும். சோ இதுக்கு தேவையான முக்கியமா தேவையான ரெண்டு பொருள் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் இருக்குல்ல அதோட அந்த குடுமி இருக்குல்ல அந்த குடுமியை வந்துட்டு நீங்க எடுத்து வீசாம சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கறி துண்டு நீங்க அடுப்பெரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இது கிடைச்சிரும். அப்படி இல்லைனா கூட நீங்க மரத்துண்டை வந்துட்டு வீட்டில் போட்டு எரிச்சு இது பண்ணலாம். இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னும் போது நீங்க எங்கேயாவது ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்கேயாவது இந்த பரோட்டா கடையிலலாம் வந்து அடுப்பெரிப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த கறி வந்து கிடைச்சிரும். ஸோ வந்து அதையும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த குடிமி இருக்கு இல்லையா அது வந்துட்டு இந்த மாதிரி பிச்சுக்கோங்க. சின்ன சின்ன துண்டா பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த Anthurium பிளான்ஸோட வேர்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட்டோட வேர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து மண்ணே இல்லைனாலும் போதும். இது அதை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த வேர்கள் வந்துட்டு ஃப்ரீயா ஸ்பேஸ் இருக்கணும் படர்ந்து வளர்றதுக்கு ரொம்ப தடியா இருக்கும். அண்ட் நீங்க வந்துட்டு ஒரு தடவை அதை நல்லா கேர் பண்ணி வளர்த்துட்டீங்க அப்படின்னா அதுல எக்கச்சக்க பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு செடி இருந்தா அதை நீங்க வந்துட்டு 10-20 செடியா வந்துட்டு மாத்திர முடியும். நல்ல ஒரு கேர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க இந்த குடுமையை நல்லா இந்த மாதிரி பிச்சாச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பேசன்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுல நான் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொக்கோபீட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு Anthurium பிளான்ட்டாங்க பாருங்கள் குட்டியாக முளைச்சிருக்கு. இது கேரே இல்லாமல் இருக்கிறனால இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் ரீப்ளான்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த காட்டு செடி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிச்சு எரிஞ்சிடணும். ஸோ வந்து ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு வாரம் உங்கள் செடியை கேர் பண்ணாமல் விட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு செடிகள் எக்கச்சக்கமாக வளர்ந்து அந்த நம்ம என்ன பிளான்ட் வளர்க்குறோமோ அது அப்படியே வந்துட்டு சாகடிக்கிற அளவுக்கு மற்ற செடிகள் பார்த்தீங்கன்னா வளர்ந்துரும். ஸோ வந்து இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து மண் மட்டுமே போட்டு வந்து இதை நட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக கொத்திட்டு இதை எடுத்துக்கலாம். பாருங்க அதோட அந்த இப்போ வந்து ரெண்டு துண்டு வேர் எடுத்தல இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்துட்டு செடி முளைக்கும். லைட்டாக அந்த கிழங்கு மாதிரி இருந்தாலே போதும் சின்ன பீஸ் இருந்தாலே நமக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா முளைச்சிரும். இப்போ இந்த மண்ணை வந்துட்டு நம்ம நல்லா கொத்தி ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கரண்டி அளவு மண் ஏன்னா இது நல்ல கருப்பு மண். ஸோ வந்துட்டு சும்மா ஒரு கரண்டி மண்ணை வந்துட்டு நான் செடி நடுறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடிக்கு நீங்கள் மண்ணே ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்துட்டு வெறும் இந்த கொக்கோபீட் அதுக்கப்புறம் இந்த தேங்காவோட அந்த குடுமி அந்த மர கறி இருக்கு இல்லையா இது மூணு இருந்தாலே போதும் உங்களுக்கு செடி நல்லா வளரும். பட் என்னென்னா வீக்லி ஒன்ஸ் நல்ல அந்த ஃபெர்டிலைஸ்டு வாட்டர் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிங்கனாலே போதும் உங்கள் செடி நல்லா வளரும். இப்போ இந்த பாட்டில் இருக்க இந்த மண்ணெல்லாம் நான் கொட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிக்சிங்கை இந்த பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வேர் மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி லைட்டாக நட்டு வச்சோன்னா போதும். ரொம்ப குழி பறிச்சு நடணுங்கிறதே இல்லை. எப்படியுமே அந்த வேர்கள் பார்த்திங்கன்னா மேலாக தான் வந்துட்டு முளைக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி மேலாக அந்த வேர் மட்டும் உள்ளே போகிற மாதிரி நட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி அதாவது ஃபெர்டிலைஸ்டு வாட்டர் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நிழலில் தான் வைக்கணும் வெயிலில் வைக்காதீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.